பார்த்திபன் கனவு பாகம் மூன்று அத்தியாயம் எட்டு வேஷதாரி ஒற்றர் தலைவன் அவ்விதம் ராஜ பரிவாரங்கள் வருவதை பொருட்படுத்தாமல் முன்னாள் காஞ்சிபாதையில் சென்றதை குந்தவி மகேந்திரன் இருவரும் கவனித்தார்கள் குந்தவியின் பல்லக்கும் மகேந்திரனுடைய குதிரையும் ஒன்றை ஒன்று ஒட்டியே சென்று கொண்டிருந்தன மகேந்திரனுடைய தோற்றத்தில் குந்தவியின் மென்மையின் வனப்பும் நரசிம்மவர்மரின் கம்பீரமும் வீரமும் கலந்து பொழிந்தன அண்ணனும் தங்கையும் அச்சாலையில் பவனி வந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது ஓராண்டு காலமாக நரசிம்மவர்மருடைய ஸ்தானத்தில் யுவராஜா மகேந்திரன் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தான் அப்படியிருந்தும் மேற்கூறிய குதிரை வீரன் பரிவாரங்களை கண்டு ஒதுங்கி நிற்காமலும் மரியாதை செய்யாமலும் முன்னால் விரைந்து சென்றது எல்லோருக்குமே வியப்பை அளித்தது அண்ணா அதோ குதிரை மேல் போகிறானே அந்த வீரனை பார்த்தாயா என்ன கம்பீரமான வடிவம் அவன் யார் தெரியுமா என்று குந்தவி கேட்டாள் எனக்கு தெரியவில்லையே தங்காய் அவனுடைய தோற்றத்தில் ராஜ வம்சத்தின் கலை காணப்பட்டது நல்ல ஆஜானு பாகுவாகவும் தோன்றினான் அவன் குதிரையைப் பார் இதற்குள் எவ்வளவு தூரம் போய்விட்டது என்றான் மகேந்திரன் காஞ்சிக்குத்தான் போகிறான் போல் தோன்றுகிறது ஒருவேளை அயல் தேசத்தானோ என்னவோ இல்லாவிடில் இப்படி நம்மை கண்டும் நிற்காமல் போக மாட்டான் நாலு நாளைக்கு முன்பு துறைமுகத்துக்கு வந்த கப்பலில் அயல் தேசத்தார் ரொம்ப பேர் வந்து இறங்கியிருக்கிறார்கள் ஆகையினால்தான் தெரியாத முகங்கள் அதிகமாக காணப்படுகின்றன என்று குந்தவி சொன்னாள் குந்தவி செண்பகத்தீவின் ரத்தன வியாபாரியை பற்றி சொன்னாயே அவன் வரவே இல்லையே என்றான் மகேந்திரன் இல்லை என்று சொன்னபோது குந்தவியின் குரலில் மிகுந்த ஏமாற்றம் துணித்தது எப்படியும் காஞ்சி அரண்மனைக்கு அவன் வராமலா போகிறான் கண்டிப்பாக வருவான் குந்தவி இதற்கு ஒன்றும் மறுமொழி சொல்லவில்லை மௌனமாக இருந்தால் தன்னுடைய சந்தேகம் உண்மையாக இருக்குமானால் அவன் அரண்மனைக்கு வரமாட்டான் என்று எண்ணினாள் குந்தவியின் மனக்கண்ணின் முன்னால் மூன்று வருஷங்களுக்கு முன் காஞ்சிபுரத்து வீதியில் அவள் பார்த்த சோழ ராஜகுமாரனுடைய முகமும் நேற்று மாமல்லபுரத்து தெருவில் சந்தித்த ரத்ன வியாபாரியின் முகமும் மாறி மாறி தோன்றின அவர்கள் இரண்டு பேரும் வெவ்வேறு மனிதர்களா அப்படியானால் அந்த முக ஒற்றுமை மிகவும் அதிசயமான ஒற்றுமைதான் குந்தவியின் மௌனத்தையும் அவளுடைய முகவாட்டத்தையும் மகேந்திரன் கவனித்தான் தங்காய் என்று அருமையாக அழைத்தான் என்ன அண்ணா ஒரு மாதிரியாக இருக்கிறாயே ஏன் ஒன்றுமில்லையண்ணா நான் ஒரு யோசனை செய்திருக்கிறேன் சொல்லட்டுமா சொல்லண்ணா அப்பாவிடம் நான் சொல்லப்போகிறேன் இந்த பல்லவ ராஜ்யத்தின் பாரத்தை அவர்தான் சுமக்க வேண்டும் என்னால் முடியாது என்று என்ன அப்படி என்ன அவர் இருக்கும்போது நான் ராஜ்யம் ஆள்வது சிங்கம் இருக்க வேண்டிய இடத்தில் பூனை உகர்ந்திருப்பது போல் இருக்கிறது தேசத்தில் எல்லோரும் அப்படித்தான் நினைக்கிறார்கள் கிடையவே கிடையாதண்ணா அதோடு எனக்கு வேறொரு முக்கிய காரியமும் இருக்கிறது இன்னொரு தடவை கடற்பிரயாணம் செய்ய வேண்டும் இலங்கைக்கு மறுபடியும் போகப் போகிறாயா இல்லை செண்பகத்தீவுக்கு போகப் போகிறேன் என்னென்ன சொல்கிறாய் ஆமாம் விக்கிரமனை மன்னிக்க வேண்டும் என்று அப்பாவிடம் கேட்கப் போகிறேன் பிறகு ஷெம்பத்தீவுக்கும் நானே போய் அவனை அழைத்து வரப்போகிறேன் தங்காய் நான் இந்த நாட்டுக்கு திரும்பி வந்து ஒரு வருஷம் ஆகிறது இதுவரையில் ஒரு தடவையாவது நீ சிரித்து நான் பார்க்கவில்லை உன் முகத்தில் சிரிப்பை பார்த்துவிட்டுத்தான் இனிமேல் வேறு காரியம் பார்ப்பேன் என்றான் மகேந்திரன் இதை சொல்லும்போது அவனுடைய நா தழு அவனுடைய தொண்டை அழைத்து கொண்டது குந்தவியின் கண்களில் நீர் ததும்ப பார்த்தது அவள் சற்று நேரம் சும்மா இருந்துவிட்டு அப்பா சம்மதிக்க மாட்டார் என்றாள் நான் சம்மதிக்க செய்கிறேன் நேற்றே அப்பாவிடம் கேட்க வேண்டும் என்று இருந்தேன் ராத்திரி அவர் வரவே இல்லை இன்று அவரை அவசியம் கேட்கப் போகிறேன் அப்பா சம்மதித்து நீ செண்பகத்தீவுக்கு போனாலும் என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனமா எனக்கு ஒரு மைத்துனன் நன் அது நடக்காத காரியம் அண்ணா அந்த கர்வம் பிடித்த சோழ ராஜகுமாரன் பல்லவர் குல பெண்ணை மணக்க சம்மதிக்க மாட்டான் என்றாள் குந்தவி அப்போது மகேந்திரன் கலகலவென்று சிரித்தான் தங்காய் எப்போதாவது உன் உருவத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டதுண்டா என்று கேட்டான் போ அண்ணா என்றாள் குந்தவி போகிறேன் தங்காய் போகிறேன் செண்பகத்தீவுக்கு தீவுக்கு போய் அந்த சோழ ராஜகுமாரனை கட்டி இழுத்து கொண்டு வந்து உன் முன்னால் நிறுத்தி கண்ணத்தில் போட்டுக்கொள்ளச் சொல்லாவிட்டால் நான் மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியின் பேரன் அல்ல என்றான் யுவராஜா மகேந்திரன் குந்தவியும் மகேந்திரனும் காஞ்சியை அடைந்ததும் அரண்மனையில் அவரவர்களுடைய பகுதிக்கு சென்றார்கள் குந்தவி தன்னுடைய அந்தப்புற அறைக்குள் பிரவேசித்த போது அங்கே சக்கரவர்த்தி வந்தால் உட்காருவதற்காக போட்டிருந்த ஆசனத்தில் வேற்று மனுஷன் ஒருவன் உட்கார்ந்திருப்பதை பார்த்து அப்படியே ஸ்தம்பித்துப் போய்விட்டாள் அந்த வேற்று மனுஷன் காட்டு குறுக்கு பாதை வழியாக வந்து ராஜபாட்டையில் தங்களை தாண்டிச் சென்ற வீரன்தான் என்பது நினைவுக்கு வர ஒரு நிமிஷம் பிடித்தது இதனால் அவளுடைய ஆச்சரியம் பன்மடங்கு பெருகியதோடு கோபம் பொங்கிற்று யார் ஐயா நீர் என்ன தைரியத்தினால் அந்த நுழைந்தீர் என்றாள் தேவி பல்லவ சாம்ராஜ்யத்தின் ஒற்றர் தலைவன் நான் என் பெயர் வீரசேனன் தங்களிடம் ஒரு துப்பு விசாரிப்பதற்காக வந்தேன் என்று அம்மனிதன் சொன்னதும் குந்தவியின் முகத்திலிருந்த கோபம் ஒரு நொடியில் குதூகலமாக மாறியது அப்பா இது என்ன வேடிக்கை என்று கூச்சலிட்டு கொண்டே குந்தவி ஓடிப்போய் ஒற்றர் தலைவனுடைய தோள்களை கட்டிக்கொண்டு அவனுடைய பொய் மீசையை களைந்தெறிந்தாள் அப்போது ஒற்றர் தலைவர் இருந்த இடத்தில் நரசிம்ம சக்கரவர்த்தி காட்சியளித்தார் உங்களுடைய குரலை கொண்டுதான் அப்பா கண்டுபிடித்தேன் இல்லாவிட்டால் அடையாளம் தெரிந்திருக்காது எப்படி அப்பா இவ்வளவு நன்றாக வேஷம் போட்டுக்கொள்கிறீர்கள் என்று குந்தவி கேட்டாள் குழந்தாய் என் தந்தை மகேந்திர சக்கரவர்த்தி எனக்கு சொல்லிக் கொடுத்த வித்தைகளில் இதுதான் மிகவும் அருமையான வித்தை என்றார் சக்கரவர்த்தி அத்தியாயம் ஒன்பது விபத்தின் காரணம் சக்கரவர்த்தியை குந்தவி வியப்புடன் நோக்கினாள் அவளுடைய மை தீட்டிய பெரிய கண்கள் அதிசயத்தினால் விரிந்து மலர்ந்தன இது என்னப்பா இது கூத்தாடிகள் அளவா வேஷம் போட்டுக்கொள்வார்கள் ராஜாக்களுக்கு எதற்காக வேஷம் போடும் வித்தை தெரிய வேண்டும் என்று கேட்டாள் ஒரு தேசத்தை பரிபாலிப்பவனுக்கு பல கலைகளும் தெரிந்திருக்க வேண்டும் குழந்தாய் முக்கியமாக வேஷம் போட்டுக்கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் அப்போதுதான் பிரஜைகளின் மனோபாவங்களை அவ்வப்போது தெரிந்து கொள்ள முடியும் இன்னும் சத்துருக்கலை பற்றிய ரகசியங்களையும் தெரிந்து கொள்ளலாம் நாட்டில் குற்றங்கள் நடக்காமல் தடுக்கலாம் என்று சக்கரவர்த்தி சொல்லி வருகையில் குந்தவி குறுக்கிட்டாள் இப்போது எந்த குற்றத்தை தடுப்பதற்காக இந்த வேஷம் போட்டுக்கொண்டீர்கள் நான் ஏதாவது குற்றம் செய்யப்போவதாக சந்தேகமா என்று சொல்லி முல்லை மலர்வது போல் பல்வரிசை தெரியும்படி நகைத்தாள் சந்தேகம் இல்லை குந்தவி நிச்சயமாக பெரிய குற்றம் ஒன்று நீ செய்திருக்கிறாய் உன்னால் நேற்று ராத்திரி நாலு பேருக்கு மரணம் சம்பவித்தது என்று சக்கரவர்த்தி சொன்னதும் குந்தவிக்கு தூக்கி வாரி போட்டது இது என்னப்பா எனக்கு ஒன்றும் தெரியாதே ஆமாம் உனக்கு ஒன்றும் தெரியாதுதான் அயல் தேசத்திலிருந்து வந்த ரத்தன வியாபாரி ஒருவனை நீ அரண்மனைக்கு வர சொன்னாயா ஆமாம் சொன்னேன் அது குற்றமா அவனிடம் நீ யார் என்று உண்மையை சொல்லாமல் குந்தவி தேவியின் தோழி என்று சொன்னதுண்டா உண்மைதான் அதனால் என்ன அதனால்தான் ஆபத்து வந்தது அந்த ரத்தன வியாபாரிக்கு நீதான் சக்கரவர்த்தியின் மகள் என்று யாரோ பிறகு சொல்லியிருக்கிறார்கள் அவன் இதில் ஏதோ அபாயம் இருக்கிறதென்று மிரண்டு போய்விட்டான் மிரண்டு அன்று இரவே உறையூருக்கு குறுக்கு காட்டுப்பாதை வழியாக கிளம்பி போனான் உறையூருக்கா என்று குந்தவி கேட்ட குரலில் மிக்க ஆச்சரியம் துணித்தது ஆமாம் அதில் என்ன அவ்வளவு ஆச்சரியம் இல்லையப்பா ரத்தன வியாபாரி காஞ்சிக்கு வராமல் உறையூருக்கு போவானேன் என்று யோசித்தேன் அங்கே அரண்மனையில் கூட ஒருவரும் இல்லையே அந்த இத்தன வியாபாரியின் தாயார் உறையூரில் இருக்கிறாளாம் அவளை பார்ப்பதற்காக கிளம்பினானாம் குந்தவி ஏதோ சொல்ல வாய் எடுத்தவள் பல்லை கடித்துக்கொண்டு மௌனமானாள் அந்த இரத்தன வியாபாரி உண்மையில் விக்கிரமன்தானோ என்று அவள் மனதில் தோன்றியிருந்த சந்தேகம் ஊர்ஜிதமாயிற்று அந்த சந்தேகம் தன் தந்தைக்கும் ஒரு ஒருவேளை தோன்றியிருக்குமோ என்று எண்ணினாள் தான் ஏதாவது பிசகாக பேசி அவருடைய மனதில் சந்தேகத்தை எழுப்பக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டாள் என்னம்மா யோசனை செய்கிறாய் என்று சக்கரவர்த்தி கேட்டார் ஒன்றுமில்லையப்பா பழைய ஞாபகங்கள் வந்தன உறையூருக்கு முன்தடவை நாம் போயிருந்ததை நினைத்துக் கொண்டேன் இருக்கட்டுமப்பா அப்புறம் அந்த ரத்தன வியாபாரியின் கதையை சொல்லுங்கள் என்றாள் காட்டுப்பாதையில் இரவில் போகும்போது அவனை திடீரென்று நாலு பேர் வளைத்து கொண்டு வாளால் தாக்கினார்கள் ஆனால் அந்த ரத்தன வியாபாரி லேசப்பட்டவன் அல்ல மூன்று பேரை அவனை தீர்த்து விட்டான் நாலாவது ஆள் இந்த வாளுக்கு இரையானான் என்று சக்கரவர்த்தி தம் வாளைச் சுட்டிக்காட்டினார் மிகுந்த வியப்புடனும் ஆர்வத்துடனும் நீங்கள் எப்படி அங்கே அந்த சமயம் போய் சேர்ந்தீர்கள் என்று கேட்டாள் குந்தவி இல்லாவிட்டால் இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வாகம் செய்ய முடியுமா குழந்தாய் ரொம்ப தற்பெருமை அடித்துக் கொள்ளாதீர்கள் நரசிம்ம சக்கரவர்த்தியின் ராஜ்யத்தில் திருட்டு புரட்டே கிடையாது என்னும் கீர்த்தி என்ன ஆயிற்று காஞ்சிக்கும் மாமல்லபுரத்துக்கும் இவ்வளவு சமீபத்தில் திருடர்கள் ஒரு அயல் தேசத்து வியாபாரியை தாக்குவதென்றால் நானும் உன்னை போல்தான் அவர்கள் திருடர்களோ என்று முதலில் நினைத்தேன் ஆனால் உண்மையில் அவர்கள் திருடர்கள் இல்லை பின்ன யார் அவ்வளவு துணிச்சலாக காரியம் செய்தவர்கள் திருட்டையும் வழிபறியையும் காட்டிலும் பயங்கரமான விஷயம் குழந்தாய் என்னப்பா அந்த ரத்தன வியாபாரியை நன்றாக பார்த்தாயல்லவா பார்த்தேன் அவனை பார்த்தபோது உனக்கு என்ன தோன்றியது குந்தவி மென்று விழுங்கிக் கொண்டு ஒன்றும் தோன்றவில்லையே என்றாள் அவன் முகத்தில் ராஜா கலையை கூடவா கவனிக்கவில்லை என்று சக்கரவர்த்தி கேட்டபோது குந்தவிக்கு அவர் விக்ரமனை கண்டுபிடித்து விட்டாரோ என்ற சந்தேகத்தினால் உள்ளம் பதறியது சக்கரவர்த்தி அவளுடைய மறுமொழியை எதிர்பாராமலே நரபலி கொடுப்பவர்களுக்கு இந்த மாதிரி ராஜ லட்சணம் பொருந்தியவன் கிடைப்பது மிகவும் அருமை என்றார் ஐயோ என்று அலறினாள் குந்தவி அப்பா நமது நாட்டில் இன்னுமாய் இந்த பயங்கரம் என்று கேட்டாள் ஆமாம் குழந்தாய் இந்த பயங்கர மூட நம்பிக்கைகளை வேறறுப்பதற்கு முயன்றுதான் வருகிறேன் இன்னும் வெற்றி கிடைக்கவில்லை ஓரிடத்தில் வேரை களைத்தால் இன்னொரு இடத்தில் முளைத்து எழும்புகிறது பாவம் அந்த சாது ரத்தன வியாபாரிக்கு இப்படிப்பட்ட ஆபத்து வந்ததே நீங்கள் அச்சமயம் அங்கே போயிருக்காவிட்டால் என்ன ஆகியிருக்கும் அவன் அப்படி ஒன்றும் சாது இல்லை குந்தவை அவனும் ஒரு திருடுந்தான் அதனால் தான் இத்தகைய ஆபத்தில் அகப்பட்டு கொண்டான் என்றார் சக்கரவர்த்திக்கு குந்தவிக்கு ஒரு நிமிஷம் மூச்சை நின்றுவிடும் போலிருந்தது நிஜமாகவா அப்பா இந்த ரத்தனம் எல்லாம் அவன் திருடிக் கொண்டு வந்ததா என்று கேட்டாள் இல்லை குந்தவி அவன் ரத்தனம் திருடவில்லை வேறு ஒரு திருட்டுத்தனம் மாமல்லபுரத்தில் செய்ய பார்த்தான் நமது சிற்பிகள் சிலருக்கு ஆசை காட்டி அவன் வசிக்கும் தீவுக்கு அழைத்து கொண்டு போக முயன்றான் இது எப்பேற்பட்ட குற்றம் தெரியுமா குழந்தாய் இந்த குற்றத்துக்கு தண்டனை என்ன தெரியுமா தெரியுமப்பா ஆகையினால்தான் அவன் தன்னுடைய முயற்சி வெளிப்படாதிருக்கும் பொருட்டு மூட்டை தூக்குவதற்கு ஒரு ஊமை குள்ளனை வேலைக்கு அமர்த்திக் கொண்டான் ஆனால் அந்த குள்ளன் மேல் எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்தது அது கபாலிகர்களின் ஆள் என்று அது உண்மையாகிவிட்டது குள்ளன் ரத்தன வியாபாரியை ஏமாற்றி உரியூருக்கு வழி கட்டுவதாக சொல்லி காட்டுப்பாதை வழியாக அழைத்து போனான் நான் மட்டும் சரியான சமயத்தில் போய் சேர்ந்திருக்காவிட்டால் சக்கரவர்த்தி யோசனையில் ஆழ்ந்தார் அப்புறம் என்ன நடந்ததப்பா ரத்தன வியாபாரி இப்போது எங்கே சக்கரவர்த்தி பின்னர் நடந்தது எல்லாம் ஒருவாறு சொல்லி அவனை தம்முடைய குதிரை மீதே உரியூருக்கு அனுப்பி வைத்ததையும் தெரிவித்தார் குந்தவி சற்று பொறுத்து ரத்தன வியாபாரி தங்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டானா என்று கேட்டாள் அவனுக்கு தெரியாது ஏன் கேட்கிறாய் என்றார் சக்கரவர்த்தி ஒன்றுமில்லை வேஷம் எவ்வளவு தூரம் பழித்தது என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் பிறகு குந்தவி அப்பா ஒரு விஷயம் கேட்க வேண்டும் என்றிருந்தேன் என்னம்மா அண்ணா உறையூரை பார்த்ததில்லையல்லவா நானும் அவனும் உரியூருக்கு போக எண்ணி இருக்கிறோம் ஆஹா ஆனந்தமாய் போய்விட்டு வாருங்கள் உரியூர் என்றதும் ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது நேற்று மாமல்லபுரத்தில் மாரப்ப பூபதியை பார்த்தேன் அவன் எங்கே வந்தான் உனக்கு ஏதாவது தெரியுமா தெரியும் மாரப்ப நானும் அண்ணாவும் தான் வர சொல்லியிருந்தோம் என்னத்துக்காக என்று சக்கரவர்த்தி அதிசயத்துடன் கேட்டார் அச்சுதவர்மர் நமக்கு தேகம் மெலிந்து விட்டதென்றும் ராஜ்ய காரியங்களை கவனிக்க முடியவில்லை என்றும் தெரிவித்தார் அதனால் அண்ணா மாரப்ப பூபதியை வரவழைத்து அவனுக்கு சோழ நாட்டின் சேனாதிபதி பதவியை திரும்பவும் கொடுத்திருக்கிறான் ஓஹோ என்றார் சக்கரவர்த்தி மறுபடியும் அவர் யோசனையில் ஆழ்ந்தார் பிறகு அவருடன் பேசுவதில் பயன் இல்லை என்று குந்தவி யாழை எடுத்து சோகம் பொருந்திய இசையை எழுப்பலானாள் அத்தியாயம் எட்டு ஒன்பது முடிவடைந்தது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்